எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மூன்லைட் வீவ்ஸ் சேனல். பிக் பாஸ் அல்டிமேட்ல 7th கண்டஸ்டண்டாக இந்த பிக் பாஸ் வீட்டை விட்டு வெளியே போகிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா வேற யாருமே இல்லை, அனிதா தான். இந்த பிக் பாஸ் அல்டிமேட் ஸ்டார்ட் ஆனப்போ அனிதாக்குன்னு ஒரு செட் ஆஃப் ஃபேன்ஸ் இருந்தாங்க. அவங்க கண்டிப்பாக ஃபைனலிஸ்ட் வருவாங்கன்னு தான் எல்லாருமே எதிர்பார்த்தாங்க. ஏன்னா சீசன் 4ல அவங்களோட கேம் பிளே நிறைய பேருக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. ஆனால் கடந்த சில நாட்களாகவே சோஷியல் மீடியாவில் அவங்களுக்கு கிடைச்ச ஹேட் கமெண்ட்ஸ் ரொம்பவே அதிகம். அதுலேயும் இந்த வாரம் முக்கியமாக நாமினேஷன் லிஸ்ட் வந்ததோ கண்டிப்பாக சுருதி அல்லது சதீஷ் தான் வெளியே போவாங்க அப்படின்னு எல்லாருமே எதிர்பார்த்தாங்க. ஏன்னா சதீஷ் பிக்பாஸ் வீட்டுக்குள்ளார எதுவுமே பண்ணாமல் அவர் பாட்டுக்கு ஒரு இடத்துல இருக்காரு. ஸோ சதீஷ் மாதிரி ஒரு கண்டஸ்டன்ட் நாமினேஷனில் இருந்தும் அனிதா எவிக்ட் ஆகிறது நிறைய பேருக்கு ஷாக்காகவே இருக்கலாம், முக்கியமாக அவங்களோட ஃபேன்ஸ்க்கு ரொம்பவே ஷாக்காக தான் இருக்கும். பட் இருந்தாலும் அவங்களுக்கு கிடைச்ச அந்த ஹேட் கமெண்ட்ஸ்னாலேயே அவங்க இந்த வாரம் வந்து எலிமினேட் ஆயிட்டாங்க. ஒரு இண்டிவிஜுவல் பிளேயராக தான் அனிதா உள்ளே இருப்பாங்க அப்படின்னு எல்லாருமே எதிர்பார்த்தாங்க. ஆனால் இந்த சீசனில் அவங்களோட இண்டிவிஜுவாலிட்டியே சுத்தமாகவே காணோம். பட் என்ன தான் நிறைய பேருக்கு இது ஒரு அன்ஃபேர் எவிக்ஷன் அப்படின்னு தோணினாலும் அனிதா எவிக்ட் ஆகிறது அவங்களுக்கு ரொம்பவே நல்லதுன்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா சோஷியல் மீடியாவில் அவ்வளோ ஒரு ஹேட் கமெண்ட்ஸ் அவங்களுக்கு வந்துட்டு இருக்கு. சீசன் 4ல அவங்களுக்கு கிடைச்ச ஹேட் கமெண்ட்ஸ்னாலேயே வெளியே தலை காட்ட முடியல அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இந்த சீசனில் அதை விடவே பல மடங்கு அவங்களுக்கு ஹேட் கமெண்ட்ஸ் அதிகமாக வந்திருக்கு. அனிதாவை பிடிக்காதவங்க இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா அவங்க ஷோவை விட்டு வெளியே போனதும் அவங்களுக்கான ஹேட் கமெண்ட்ஸ் எல்லாம் எங்கேயுமே போட வேணாம் அப்படிங்கிறது என்னோட பர்சனல் ரிக்வெஸ்ட். விருப்ப வெறுப்பு எல்லாமே ஷோவோடவே முடிஞ்சு போயிருட்டும். ஷோவை விட்டு வெளியே போனதும் அவங்க அவங்களோட வாழ்க்கையை பார்த்துட்டு போகட்டும். இன்னைக்கு ஜூலிக்கு சப்போர்ட் பண்ணுற நிறைய பேர் ஜூலி 5 வருஷம் ஹேட்டை அதிகமாக வந்து ஃபேஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு தான் சப்போர்ட் பண்ணுறாங்க. ஸோ இன்னொரு ஜூலி உருவாகாமல் இருக்க அனிதாவை வந்து இந்த ஷோவோட மறந்துறது தான் எல்லாருக்குமே நல்லது. ஸோ அனிதா எவிக்ஷனை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நீங்கள் இது அன்ஃபேர் அப்படின்னு நினைக்கிறீங்களா, இல்லை அனிதா போனது சந்தோஷம்னு நினைக்கிறீங்களா அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். யார் எவிக்ட் ஆவாங்க அப்படின்னு நீங்கள் கெஸ் பண்ணீங்க அப்படிங்கிறது சொல்லுங்க. சோ மீண்டும் ஒரு வீடியோல சந்திப்போம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.